ஹைகேச்சி, நீங்கள் சூப்பராக நீங்கள் கேப்டாக போகிறோம். பெட்வீன் ஆப்பு நேரத்தை நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை நாலு பேர் தான் பார்த்துருந்தீங்க ஓகேவா. அதனால் திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் எப்படி எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நம்பரு பாஸ்வேர்டு ஓடிபி இதை மூணு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா சைன் அப் போனஸு. நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணியே எவ்வளோ ஏர்ன் பண்ணால் தெரியுமா? டெய்லி செக் பண்ணியே 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, அது மாதிரி நீங்கள் டெய்லியும் 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா 10 ரூபா உங்களுக்கு டெய்லி செக்கிங்னே கிடைக்கும். அதை வச்சு மட்டும் ப்ளே பண்ணால் போதும் ஓகேவா. 100% பேமெண்ட் தராங்க. நீங்கள் வந்து 100 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 150 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 750 ரூபாயே கிடைக்கும் ஓகேவா. 1000 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 1500 ரூபாயே கிடைக்கும் ஓகேவா. பாதி மடங்காக கிடைக்கும். ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பு. அவங்களே ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதை பொறுமையாக அவங்க 1000 ரூபா கட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் கட்டி ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக மணி மின்மெண்ட் போயிடலாம். அதிகமாக கட்டாதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட் 5 ரூபா, 10 ரூபா அது மாதிரி அமௌண்ட்டில் வந்து கட்டிட்டு போனீங்கன்னா ஈஸியாக மணி மின்மெண்ட் போயிடலாம். அது எப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். கீழே இருக்க லிங்க்கை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. விஏபி போடுறீங்கன்னா இப்போ 1000 ரூபா போடுறீங்க, 10000 ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறப்ப 11000 ரூபாயாக கிடைக்கும் ஓகேவா. அடுத்து 20000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறப்ப 22000 ரூபாயாக கிடைக்கும். 50000 ரூபா போட்டிங்கன்னா இதெல்லாம் போடவே போடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், இதை மட்டும் போட்டுறாதீங்க. சப்போஸ் காசு இருந்துச்சுன்னா 10000 ரூபா போட்டிங்கன்னா 6 நாளில் உங்களுக்கு 900 ரூபா லாபம் கிடைக்கும் ஓகேவா. அப்படி ப்ளே பண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுங்க. மணி ஆட் பண்ணிங்கன்னா 100 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 150 ரூபா கிடைக்கும். 150 ரூபா கிடைக்குதா? அதை என்ன இந்த இது கலர் ப்ரெடிக்ஷன் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. ஆப்புக்குள்ளே கீழே வந்தோன்னே இங்கே கீழே யார் ஹையஸ்ட்டாக பெட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 30000 50000 பெட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களே, இந்த 5000 ரூபா பெட் பண்ணுறாங்க ஒருத்தன், அடுத்து 1000 ரூபா பெட் பண்ணுறேன், ரெட்டு மேலே கட்டியிருக்காங்க ஓகேவா. அடுத்து 5000 ரூபா க்ரீன் மேலே கட்டியிருக்கேன், ரெட்டு மேலே தான் அதிகமாக இருக்குது. ரெட்டு உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ரெட் மேலே தான் கட்டிட்டு வராங்க, க்ரீன் மேலேயும் கட்டுறாங்க. இப்போ பிக்கஸ்ட்டாக கட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பிக்கஸ்ட்டாக கட்டப்போ மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இப்போ 40000 ரூபா பிக் மேலே விழுந்துருக்குன்னு பெட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அது மாதிரி பிக்கஸ்ட்டாக விழுகிறப்போ மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 40000 ரூபா 50000 ரூபா கட்டப்போ ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது. நீங்களாக பண்ணிங்கன்னா சத்தியமாக ஏர்ன் பண்ண முடியாது. கீழே எவன் ஹையஸ்ட்டாக கட்டானோ அவன் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பிக் மேலே கட்டினா பிக்கு தான் விழுந்துச்சு, ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. அதனால் இதில் பொறுமையாக விளாண்டிங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அவசரப்பட்டிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது. அடுத்து வந்து ஐஃபோன் கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஐஃபோன் கூட வின் பண்ணலாம். ஏன்னா வின் பண்ணுறாங்க, நிறைய பேர் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஐஃபோன் கூட 5 நிமிஷத்துக்கு ஒருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பின் கிடைக்கும் ஓகேவா. அந்த ஸ்பின் மூலிமா ஐஃபோன் கூட வின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐஃபோனில் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர். ஆனால் ரியலாக தான் தராங்க, பொய்யெல்லாம் இல்லை, ரியலாக தான் தராங்க. அடுத்து வந்து சூப்பர் போனஸ் அந்த போனஸ் தான். அடுத்து இந்த டைகர் கேமு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இதில் அடுத்து என்ன உழுவ போகுதுன்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து என்ன உழுவ போகுதுன்னு, எவன் ஹையஸ்ட்டாக இதில் எது ஹையஸ்ட்டாக உழுகுதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இப்போ 31000 ரூபா எது லெஸ்ஸாக வருதோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளூ தான் லெஸ்ஸாக இருக்குது, ப்ளூவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைகர் உழுகையும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ டைகர் விழுந்து ட்ராகன் உழுக்காது ஓகேவா. ஏன்னா தொடர்ந்து தான் உழுதுகிட்டே தான் இருக்குது. இப்போ ட்ராகன் விழுந்துச்சுன்னா ட்ராகனே தான் உழுகும். இப்போ டைகர் 4 தாட்டி விழுந்துச்சு பாருங்கள், 1 தாட்டி இங்கே பாருங்கள். ட்ராகன் விழுந்துச்சுன்னா அடுத்த ட்ராகன் தான் உழுகுது. டைகர் விழுந்துச்சுன்னா அடுத்த டைகர் தான் உழுகுது. நீங்கள் எப்படி பெட் பண்ணுறீங்கன்னா இப்படி தொடர்ந்தாக போகிறப்ப ட்ராகன் உழுகும். நடுவில் ட்ராகன் விழுந்தோடனே அடுத்து கன்ஃபார்மாக ட்ராகன் தான் வரும் ஓகேவா. அதனால் ட்ராகன் மேலே பெட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்று விட்டு ஒன்றும் வரவே வராது. அப்போ ட்ராகன் விழுந்து அடுத்து டைகரை உழுகாது, அது மாதிரி இதில் வராது. அடுத்து அங்கே கம்பெனிலே சொல்லுவாங்க இதுதான் ஹையஸ்ட்டாக வரப்போகுது அப்படி இப்படிம்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் குரூப்பு ஜாயின் குரூப்புன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம்குள்ளே போகும். அங்கே 1 நாளைக்கு 3 தாட்டி ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. அதை வச்சு ப்ளே பண்ணுறவங்க ஈஸியாக ப்ளே பண்ணுங்கள். அசால்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரம்மி தெரிஞ்சிங்கன்னா ரம்மி இருக்குது, ரம்மிலாம் வேணாம் சொல்கிறேன், ரம்மி வேணாம். ஏன்னா அது வந்து எப்படி வரும்னு தெரியாது. அடுத்து வந்து
இந்த ராக்கெட் கேம் இருக்கு, ராக்கெட் கேம்லாம் எப்போ லாஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நான் நிறையா தாட்டி லாஸ் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்து தான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஓகேவா? கீழே அப்படி ப்ளே பண்ணணும்னா கீழே எங்கள் ஹையஸ்ட்டாக எவன் கட்டுறானோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, அதுக்கு மேலே எடுக்க வேணாம். ஓகேவா? கீழே எவன் ஹையஸ்ட்டாக ப்ளே பண்ணுறானோ அவனை பார்த்து மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. பாருங்கள், 1000 ரூபாய் கட்டினா 700 ரூபா கட்டினா எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஈஸியான, இது ஒரு ஈஸியான கேம் தான். இது ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் திரும்பி சொல்கிறேன், 100% பேமெண்ட் தராங்க, அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், 100% பேமெண்ட் தராங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? 100% பேமெண்ட் தரனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பின்னு வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடு, ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, ஓடிபி, மூணு கொடுத்து மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. அசால்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், இது வந்து 3 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப்பு 3 வருஷமாக பேமெண்ட் தராங்க, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.